வெளிச்சத்துல இருக்கிறவன் தாண்டா இருட்ட பார்த்து பயப்படுவான். நான் இருட்டிலேயே வாழ்றவன். ஐ அம் நாட் பேட். அந்த பொண்ணு தான் ஹேக்கர். ஸ்பீடாக பாருங்க, ஸ்பீடாக்கு வாழாக்கு. அது ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ. இவனை பார்த்தீங்களா, செகண்ட் எலைட் பாஸு. ஆமாம், ஜோக்கரு. புதுசாக ஏதாவது ஹேக் வந்திருக்கும், அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களா இருக்கும். சீட் அடிச்சு லைக் பண்ணுமா? கண்டிப்பா. மேல ஒருத்தன் கிளைடர்ல பறந்து போனான்ல. அவங்க இஷ்டம். ஃபேமஸ் வச்சிருக்கவங்க பார்த்தா இவன் குழந்த பிள்ள, இவன் ஹேக்கர் கிடையாது. ஹெல்த் ஹேக்கர்லாம் இல்லை ப்ரோ. பாருங்க எல்லாம் ஹெட் ஷாட்டு. எல்லாம் ஹெட் ஷாட்டு. பாருங்க இருங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்பெக்டேட் பண்ணி இந்த ஒரு மேட்ச்சும் அது ஸ்பீடு பார்த்தீங்களா, ஏரியா ஸ்கிப் பண்ணி பாட்டு போய்கிட்டே இருக்குது. ஷார்ட் கன்னே தேவையில்ல, ஃபுல்லாக ஹண்ட்ரட் எட்டு ஹண்ட்ரட் எட்டு
அது வாட்டகம் அடிக்கும். ஓடிடும் ஓடிடும், அதெல்லாம் ஓடிடும். ஒவ்வொரு சீசனுக்கும் இந்த மாதிரி பைத்தியக்காரங்க வந்து மாட்டிடுறாங்க அப்புறம். இது அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிரும் ப்ரோ, இந்த சீசன் முடியறது ஃபுல்லா லாபி ஃபுல்லா ஹேக்கர் ஆயிரும்னுங்க. எல்லாம் ஹெட் ஷாட் அடிக்கிற எல்லா ஷாட்டும் ஹெட் ஷாட்னா என்னதான் பண்றது? ஆமாம், நாம தான் ஸ்பெக்டேட் பண்ணிட்டுருவோம்னு நினைக்கிறேன். ஏசி பார்த்தீங்களா ப்ரோ? ஏசி பார்த்தீங்களா எப்படி டைரக்ஷன் சேஞ்ச் ஆச்சுன்னு? இல்லை டைரக்ஷன் சேஞ்ச் ஆனதை பார்த்தீங்களா, அப்படி அப்படி ஸ்கோப் போட்டிருக்கும் போதே. இந்த கன் அப்படி தான் ஒழுகும், இந்த கன்னு பவர் அப்படி. நாக்கு இல்லை இல்லை, வாலாக்கெலாம் கிடையாது. அதான் தெரில ப்ரோ, ஹெல்த் எவ்வளோ கம்மியாக குறையுது பாருங்க ப்ரோ. நமக்கு என்ன நேரத்துக்கு முடிஞ்சிருக்கும். ஹெல்த் ஏக்னா அது அடிக்க அடிக்க கூடிய குறையாது ப்ரோ. முடிஞ்சுதா? இதெல்லாம் அழகா போய் இது இல்லை, ஹேக்கு குத்திட்டு எதுக்கு எப்படி கவர் எடுத்து ஆடணும்? அப்படியே போய் அடிக்க வேண்டியது தானே. அதே தைரியம் இருந்தால் அவன் ஒரிஜினல் ஐடியில் வந்து அடிக்கட்டுமே. அவன் பேரை பார்த்தீங்களா ப்ரோ, ஹேக்கர் பாயன் பேரே அப்படி தான் ப்ரோ வச்சிருக்கிறான். ப்ரோ புல்லட்டு போகிற வேகத்தை பார்த்தீங்களா ப்ரோ,
ஹேக்கர் க்ளோஸ். அவ்வளோதான். -hmm. 35 மைனஸ் 4 எனக்கு.